மத்திய அரசின் துரித நடவடிக்கையால் சர்வதேச அளவில் வெளியிடப்படும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா 46வது இடத்திற்கு முன்னேற்றம் கண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அறிவியல் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் கருத்தரங்குகள் நடத்தப்பட உள்ளன. இந்த மாநாட்டில் மத்திய மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் இந்தியா ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் சர்வதேச மையமாக விளங்கும் வகையில் அனைவரும் ஒருசேர உழைத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2014ஆம் ஆண்டு முதல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் முதலீடுகள் குவிந்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்த பிரதமர் அறிவியல் அடிப்படையில் வளர்ச்சி என்ற எண்ணத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இன்வெஸ்ட்மெண்ட் மே பி காஃபி விருத்தி கி கை சர்க்கார் கே பிரயாசோ சே ஆஜ் பாரத் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் மே 46वें स्थान पर है, 46, जबकि 2015 में भारत 81 नंबर पर था, 81। इतने कम समय में हम 81 से 46 तक आए हैं, लेकिन यहां रुकना नहीं है, अभी और ऊपर जाना है। சமூகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஓர் அங்கமாக அறிவியல் நம் நாட்டில் கருதப்படுகிறது என்றும் சர்வதேச அளவில் நாட்டுக்கு புகழ் சேர்த்து வரும் அறிவியலாளர்களின் வெற்றிகளை மக்கள் கொண்டாட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். மாநில அரசுகள் அறிவியல் கழகங்களை அதிக அளவில் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உயர்கல்வி நிலையங்களில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி நிலையங்கள் அதிக அளவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு ஏற்ப புதுமையான கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். கி ஹர் ராஜ் அப்னி ஸ்தானிய சமஸ்யாவோ கே ஹிசாப் சே ஸ்தானிய சமாதான் தயார் கர்னே கே லியே इनोवेशन पर बल दे। अब जैसे कंस्ट्रक्शन का ही उदाहरण लीजिए, जो टेक्नोलॉजी हिमालय के क्षेत्रों में उपयुक्त है वो जरूरी नहीं है कि पश्चिमी घाट में भी उतनी ही प्रभावी हो। रेगिस्तान की अपनी चुनौतियां हैं तो तटीय इलाकों की अपनी समस्याएं हैं। इसलिए आज हम एफोर्डेबल हाउसिंग के लिए भी लाइट हाउस प्रोजेक्ट पर काम कर रहे हैं।